வெல்கம் டு ஜேகே தமிழ் மீடியா அடிக்கடி அசைவம் சாப்பிடலாமா என்று கேட்பவர்களுக்கான பதில் இதோ சிலர் அசைவ உணவு பிரியர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு அணுதினமும் ஓர் அசைவ உணவு இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் முகத்தை சுழிப்பார்கள் ஆனால் அடிக்கடி அசைவ உணவு உண்பது சரிதானா என்று கேட்டால் நிச்சயமாக சரியில்லை இதனால் அந்த உணவுகளில் இருந்து கிடைக்கும் கொழுப்பு சத்துக்களின் அளவு அதிகமாகி அவை நம் உடலில் தேங்கி பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மேலும் அதிக அசைவ உணவு உண்பதால் உடல் பருமன் அதிகமாகும் உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும் சர்க்கரை நோய் இதய நோய்களை உண்டாக்கும் அசைவ உணவுகளில் நிறைவுற்ற கொழுப்பு அதிகம் உள்ளது எனவே இது இதய இரத்த நாளங்களில் உள்ள நல்ல கொழுப்பை கட்டுப்படுத்தி கெட்ட கொழுப்பை அதிகரிக்க செய்து இரத்த நாளங்களில் அடைப்பு மாரடைப்பு திடீர் இதய துடிப்பு முடக்கம் பக்கவாதம் போன்ற தீவிரமான பாதிப்புகளுக்கு காரணமாகிறது தினசரி அசைவ உணவுகள் சாப்பிடும்போது நம் உடலில் அளவுக்கு அதிகமாக புறந்து செய்கிறது இதனால் சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு சிறுநீரகம் அதனுடைய முழுமையான செயல்பாட்டை இழக்கும் வாய்ப்பு அதிகரிக்கிறது கோழிகளின் வளர்ச்சி மற்றும் அதிக எடைக்காக ஈஸ்ட்ரோஜன் எனும் ஊசி போடப்படுகிறது எனவே அதை சாப்பிடும் பெண்கள் இளம் வயதிலேயே பூய்பெய்வது சீரற்ற மாதவிடாய் கோளாறுகள் கர்ப்பப்பை பிரச்சினைகள் கர்ப்பப்பை புற்றுநோய் போன்ற பல பாதிப்புகளை சந்திக்கும் அபாயம் உள்ளது அபாயம் என்று தெரிந்தே அதை ஏன் நாட வேண்டும் இனிமேல் எச்சரிக்கையுடன் இருப்போம் சேனல் நண்பர்களே என்றும் ஜேகே தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்